தேசுகளை அன்பிற்கினியவர்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். தீங்கு நினைப்பதை தவிர்த்துவிடு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். விடுதலை பயண நூலிலே மோசே கேட்கின்றார், தந்தையாம் கடவுளை பார்த்து கேட்கின்றார், நீ தீங்கு செய்ய நினைத்தீரே அதை மாற்றிக்கொள்ள கூடாதா என்று சொல்லி. ஆண்டவரும் தன் மனதை மாற்றிக்கொண்டார், தீங்கு செய்யாமல் விட்டுவிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். தீங்கு செய்ய நினைத்ததற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நேசித்த மக்கள், பாலைவனத்திலே அவர்களோடு உடன் பயணித்த கடவுளை மறந்து போனார்கள். வசதியாக தங்களுக்கு என சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதனை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்றுக்கும் உதவாத பொன் கன்றுக்குட்டியை தெய்வமாக்கினார்கள். கோபம் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? அழிப்பேன் என்று சொன்னார். மோசே பரிந்துரைக்கின்றார், தந்தையாம் கடவுளை பார்த்து கெஞ்சி கேட்கின்றார், தீங்கு செய்ய நினைத்தீரே விட்டுவிடக்கூடாதா என்று சொல்லி. பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட கடவுள் சொன்னார், நான் செய்ய நினைத்த தீங்கை, மனித இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டு வணங்கா கழுத்துள்ள இந்த மக்களினுடைய இந்த காரியத்தை எண்ணி அவர்களை அழிக்க நினைத்த நான் தீங்கு செய்வதை விட்டுவிட்டேன் என்று கூறுகின்றார். ரோகங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையானது என்பதன அவர் எவ்வளவு அவரை பாதித்திருந்தது என்று சொன்னால், நான் மனிதர்களை அழிப்பேன் என்று சொன்னார். படைத்த கடவுள், மனிதர்களை படைத்த கடவுள், சிகரமாக படைத்த கடவுள், தன் சாயலை அந்த மனிதனுக்கு மாத்திரமே கொடுத்த கடவுள் ரோகத்தை தாங்க முடியாமல் அழிப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். ஆனா இன்னைக்கு தீமை செய்தோருக்கு நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்திருந்த போதிலும் தீங்கு செய்வதை நாம் விட்டுவிட்டோமா? பழிவாங்குகின்ற அந்த மனோபாவத்தை விட்டுவிட்டோமா? பிறர் எப்படி ஆகிலும் வீழ்த்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு கதைகளை கட்டி கொண்டிருக்கின்றோமே, புதிய புதிய கதைகளை எல்லாம் புனைந்து கொண்டிருக்கின்றோமே, பக்கம் பக்கமாக கடிதங்களை, மொட்டை கடிதங்களை எழுதி கொண்டிருக்கின்றோமே, புரணிகளை பேசி பேசி பிறரது வாழ்க்கைக்கு உலை வைத்துக் கொண்டிருக்கின்றோமே. அப்படிதான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளவு பெரிய துரோகமா பண்ணிட்டாங்க, மறக்கவே மாட்டேன், இனி மன்னிக்கவே மாட்டேன், செத்தா கூட என் மூஞ்சில வந்து முழிக்க வேண்டாம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், கடவுள் பட்ட பாடுகளை விடவா? பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவத்திற்காக எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், அதை விடவா நாம பெரிதாக பட்டுவிட்டோம்? தீங்கு செய்கின்ற அந்த மனோபாவத்தை தவிர்ப்போமா? ஏனென்றால் நான் தீங்கு செய்ய நினைக்கின்றேன் என்று சொன்னால், என்ன செய்ய நான் தீர்மானிக்கின்றேனோ அந்த தீங்கை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதுதான் உண்மை. அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கூறினார், பிறருக்கு தீர்ப்பு கொடுக்காதே. ஏனென்றால் என்ன தீர்ப்பால் நீ பிறரை பழித்தாயோ அதே தீர்ப்புக்கு நீ உள்ளாவாய் என்று சொல்லி. ஏனென்றால் நாம் எல்லாருமே பலவீனர்களாகவே இருக்கின்றோம். எனவே பிறருக்கு தீங்கு நினைப்பது என்பது நாம் நம்முடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வது போலத்தான், நாம் நமக்கு கல்லறை குழியை வெட்டி கொள்கின்றோம் என்பதுதான் உண்மை. எனவேதான் ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், உனக்கு எதிராக தீங்கு செய்தாருக்கும் நீ நன்மை செய்யவே பழகிக்கொள், தீங்கு செய்ய நினைக்கவே நினைக்காதே என்று சொல்லி. தீங்கு செய்வதை தவிர்ப்போமா? தீங்கு செய்வது என்பது கிறிஸ்தவ வாழ்வுக்கு
ஏற்புடைய செயல் அல்ல என்பதனை ஆண்டவர் மிகவே தெளிவாக உணர்ந்திருக்கின்றார். அக்கிரமத்தால் நிரம்பி வழிந்த நினிவே நகரை யோனா இறைவாக்கினர் வழியாக எச்சரித்தார், கண்டித்தார். 40 நாட்களிலே இந்த நினிவே நகரமானது முற்றிலுமாய் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடும் என்று சொன்னார். ஆனால் அந்த மக்களும் என்ன செய்தார்கள்? சாம்பல் பூசி சாக்குடை உடுத்தி மார்பிலே அரைந்து கொண்டு அவர்கள் இரக்கமாயிரும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் எண்ணத்தை மாற்றினார், இங்கு செய்யாமல் விட்டுவிட்டார். 40 நாட்களிலே அழிப்பேன் என்று சொன்ன அந்த நிலைப்பாட்டை அவர் மாற்றிக்கொண்டார் என்று யோனா மிக தெளிவாகவே பதிவு செய்து தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மேலான கடவுளை கும்பிடுகின்ற நாம் தீங்கு செய்கின்றோம் என்று சொன்னால் நாம் எதிர் கிறிஸ்துகள் அல்லவா? எதிர் சாட்சிகள் தானே? கிறிஸ்தவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற நிலைப்பாட்டைத்தானே நாம் எடுத்திருக்கின்றோம். அப்படி கிறிஸ்தவத்திற்கு இழுக்கு தருகின்ற அளவுக்கு கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற செயலை செய்ய நாம் உட்படுவோமேயானால் நாம் சாபத்திற்கு உள்ளாக மாட்டோமா? கடவுள் நம்மை கண்டிக்காது தண்டிக்காது விட்டு விடுவாரா? கேட்டு பாருங்களேன் பிரியமானவர்களே, நாம் பல நேரத்திலே தண்டிக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் நாம் தீங்கு செய்ய விழைகின்றோம், எண்ணுகின்றோம். எனவே அந்த தீமை நமக்கு துன்பத்தை தருகிறது. நாம் பிறர் மீது தீங்கு செய்ய நினைக்கின்ற பொழுது அது நமக்கே தீங்காக மாறி போய் விடுகின்றது என்பதுதான் உண்மையாய் அமைந்திருக்கின்றது. எனவே வாழ்விலே எந்த சூழ்நிலையிலும் தீங்கு செய்ய நாம் ஒருபோதும் நினைக்கவே வேண்டாம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு தீங்கு செய்கின்ற அந்த மனோபாவத்தை தவிர்ப்பதற்கு இந்த தவக்காலத்திலே நாம் முயற்சி செய்ய விழைவோம். ஒரு தீவிரவாதி இன்றைக்கு தன்னுடைய உடலிலே குண்டுகளை வைத்துக் கொண்டு கூட்டத்திலே புகுந்து சிலரை சாகடிக்கின்றான் என்று சொன்னால் அவன் தானே சாகின்றான் முதலிலே, அதுதானே உண்மை. எப்படி ஆகிலும் நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்க முற்படுகின்ற பொழுது அந்த தீங்கு நமக்கே வினையாக மாறி போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. சாதாரணமா பார்ப்போமே, ஒரு குளத்தை அழிக்கிறாங்க, ஒரு ஏரிய இல்லாது ஆக்குகின்றார்கள். அதை என்ன செய்தாங்க? நிரப்பி பிளாட் போட்டு வித்துருதாங்க. இவ்வளவு நாள் ஓடி வந்த நீர் ஆனது ஒரு நேரத்தில் வெள்ளப்பெருக்காக வரும்போது என்ன செய்யும்? அங்கதானே வந்து சேரும். அப்ப எங்க வீடு நீருக்குள்ளாக கிடக்கின்றது, நாங்கள் வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம், கட்டிய வீடுகள் மழையிலே இடிந்து போகிறது என்று சொன்னால் நீ முதலிலே தீங்கு செய்தாயே, அதை நீ உணர்ந்திருக்கின்றாயா? அந்த நீர்நிலைகளுக்கு அந்த ஏரிகளுக்கு குளங்களுக்கு நீ தீங்கு விளைவித்தாயே, அப்போ அது உன்ன வந்துதானே சேரும். நீ அதுக்கப்புறம் ஐயோ 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 கடவுள் என்னைய காப்பாத்த மாட்டாரா என்று சொல்வாயே, ஆனால் கடவுளாலேயும் உன்னை காப்பாத்த முடியாது என்பதுதானே உண்மை. ஏன்னா கடவுளால காப்பாத்த முடியாதுன்னா நீ தீங்கு செய்திருக்கின்றாய், நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுதானே யதார்த்தமாக இருக்க முடியும். சிந்திப்போம், சற்றே சிந்திப்போம். பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலத்திலே தீங்கு செய்கின்ற மனோபாவத்தை முற்றிலுமாய் நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு எந்த சூழ்நிலையாக அது இயற்கைக்காக இருந்தாலும் சரி அல்லது மனித சமூகத்திற்காக இருந்தாலும் சரி தீங்கு விளைவிக்கின்ற மனோபாவத்தை முற்றிலுமாய் தவிர்த்து விட்டு வாழ்வேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை நாம் வாழ விழைந்தால் மாத்திரமே வாழ்வு என்பது நமக்கு வசந்தமாக இருக்க முடியும். அந்த வாழ்க்கையிலே நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி வசந்தமான நிம்மதியான வாழ்க்கைத்தான் உண்மையிலேயே அமைதியை சுதந்திரித்து தரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு அந்த வசந்தமும் அந்த நிம்மதியும் அந்த அமைதியும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்விலே வந்து சேரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு தவிர்ப்போமா?
தீங்கு செய்கின்ற மனோபாவத்தை தந்தையாம் கடவுள் தன்னிடமிருந்து அகற்றியது போல நாமும் அகற்றிவிட்டு மனித சமுதாயத்தை அன்பு செய்ய நாம் தீர்மானிப்போம், நல்லது செய்ய நாம் தீர்மானிப்போம். அப்பொழுது நமக்கும் நல்லதே விளையும் என்கின்ற, நாமும் நல்லவர்களாக வாழ்வோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளிலே பயணிக்க முற்படுவோம். ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தி நாம் வணங்குவோம். நன்றி, வணக்கம். தவிர்ப்போமா, தவிர்ப்போமா.